எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சனில் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம மைதா மாவு வச்சுட்டு டைமண்ட் பிஸ்கெட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வீடியோவும் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இன்பாக்ஸில் நான் உங்களுக்கு அந்த லிங்க் எல்லாம் கொடுக்குறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி டைமண்ட் பிஸ்கெட் எப்படி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக நல்லா சாஃப்டாக பண்ணலான்றதை பார்ப்போம். வாங்க, நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. டைமண்ட் பிஸ்கெட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், கால் கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன், அதுக்கு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அது நம்ம ஸ்வீட் வந்து நல்லா வேணும் அப்படின்னா 150 கிராம் எடுத்துக்கலாம். கப் மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னிங்கன்னா 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை எடுத்துட்டு அதை நல்லா பொடிச்சுக்கலாம். பாருங்க, இப்போ மிக்சி ஜாரில் வந்து நம்ம இந்த 3/4 கப் சர்க்கரை வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்மள பொடி பண்ணிக்கலாம். இந்த ஏலக்காய் பவுடர் இருக்கு இல்லைங்களா, நான் ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் இதிலையே போட்டுக்கலாம் நம்ம. இப்போ மைதா மாவு இருக்கு இல்லைங்களா, இந்த மைதா மாவு வந்து நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூனோட கம்மியாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சர்க்கரை, இதையும் இதிலையே போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி நடுவில் வந்து இந்த குழி போட்டுக்கோங்க. பாருங்க, 50 ml நெய்யை வந்து அதில் ஊற்றுறேன் நான். இது நல்லா இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்படி நல்லா வந்து கையை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு இப்படி தூள் பண்ணி விட்டுட்டிங்கன்னா எல்லா பக்கமுமே உங்களுக்கு வந்து நெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி இப்படி தூள் தூளாக ஆயிரும் நல்லா மாவு. அதுக்காக இந்த மாதிரி பிசைஞ்சு விட்றது. இப்போ எல்லா பக்கமும் நெய் பட்டுறோம். மாவு வந்து இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கொல்கட்டை மாவு மாதிரி வரும். அதுக்கப்புறம் இப்படி நல்லா உதுத்து விட்டிங்கன்னா பூ மாதிரி உழுவும் மாவு. இதுதான் வந்து இதோட கரெக்டான பக்குவம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் வந்து தண்ணியை தெளித்து நம்ம பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மாவு நல்லா பிசைஞ்சிக்கணும். தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்க, மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மாவை 2 பாகமாக பிரிச்சிட்டேன். பிரிச்சுட்டு அதை வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்க, இப்போ ஓரத்தில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் வந்து எட்ஜெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி பிஞ்சு போன மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கட் பண்ணிடலாம். நம்ம இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இதையும் நம்ம வந்து அடுத்த பேட்ச் வந்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு திரட்டோம் இல்லைங்களா, அதுக்கு வச்சுக்கலாம். இதை இப்போ தனித்தனியாக இதை எடுத்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து தடியாக இருக்கணும், அப்போதான் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்ச உடனே நல்லா பெருசாகும் உங்களுக்கு. இதை எடுத்து தட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இருக்க மாவையும் சப்பாத்தி மாதிரி பண்ணி நம்ம தேவையான சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ இதை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த டைமண்ட் பிஸ்கெட்டுக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணாலும் கட் பண்ணலாம், அப்படி இல்லை ஏதாவது ஒரு மூடி பாட்டில் மூடி அந்த மாதிரி எதாவது இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சு பொறிச்சிடலாம். பாருங்க, இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து இதில் போடும்போது நல்லா சாஃப்டாக உங்களுக்கு இருக்க மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் நல்ல சவுண்டு வந்து நல்ல கலகலான்னு சவுண்டு வரும். அது பேர் தான் கலகலா அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிடலாம். இதே மாதிரி நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்க, ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு மைதா பிஸ்கெட் நீங்கள் வந்து
செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.